கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தின தியானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆற்றி வருகிறார், தேற்றி வருகிறார், வழி நடத்தி வருகிறார். உங்கள் இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இதை நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்து தேவனை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆசீர்வதிப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் இடைபட போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வாய்ப்புகளை அருளுகிறார். தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற தாளந்துகளை, திறனை வெளிப்படுத்த வாய்ப்புகள் வரும்பொழுது முழு பலத்தோடே அதிலே செயல்படுங்கள். பாதி மனதாய், ஏனோ தானோ என்று அல்ல, கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற திறன் வெளிப்படும்படியாய், அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் முழு பலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த பூமியில் நம்ம கண்களை மூடினால் எல்லாம் முடிந்தது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், பெரிய எக்ஸ்பர்ட் மியூசிஷியனாக இருக்கலாம். சில நேரம் ஒரு மெத்தனம் வந்துடும் பாருங்களேன். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் முழு பலத்தோடே செய். பி டெலிஜென்ட், பி சின்சியர், கிவ் யோர் 100%. அதுதான் அதனுடைய அர்த்தம். கிவ் யோர் 100%, 100% நீ கொடு. ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் டு கிவ் யோர் 100%. எப்பொழுதுமே 100% கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நாம் செயல்பட வேண்டும். கிவ் யோர் 100% இன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தி அவுட்கம் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். அதனுடைய விளைவு, பலன் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? 100% அதிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது. கிவ் யோர் 100%. தேவன் பலனை அளிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை கனம் பண்ணுவார், தேவன் உங்களை உயர்த்துவார். ஆகவே வாய்ப்புகள் வரும் பொழுது ஏனோ தானோ என்று இருக்க வேண்டாம். ஒரு சில வேளைகளிலே நம்முடைய மனதிற்கு இது ஒன்றும் பெரிய ஒரு வாய்ப்பு போல தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அதிலே நீங்கள் 100% உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது பலனளிக்கிற தேவன் உங்களுக்கு பலனளிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே கலங்காதிருங்கள். இந்த வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், காட் இஸ் வாட்சிங் அஸ். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர். தேவன் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நான் 100% என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவேன் என்ற ஒரு மனநிலையோடு செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Give your 100% in every opportunity and you will see God's hand lifting you up. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சிலர் நாங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், ஆனால் அதற்குரிய ரெக்கக்னிஷன் எங்களுக்கு இல்லை. கம்பெனியில் அதற்குரிய ரெக்கக்னிஷன் இல்லை, எங்கள் பிஸ்னஸில் இதனுடைய ரெனியூமரேஷன் இல்லை. நாங்கள் எவ்வளவோ இதில் சின்சியராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் பட் வி ஆர் நாட் சீயிங் த ரிசல்ட்ஸ். இன்னும் நாங்கள் ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இப்பொழுது மனம் இறங்கும். ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. உம்முடைய கரங்களை நீ நீட்டுகிறதற்காய் நன்றி. உம்முடைய கரங்களை நீ நீட்டுகிறதற்காய் நன்றி. ஐ சி காட் இஸ் ஓப்பனிங் நியூ டோர்ஸ் ஃபார் யூ மை ஃப்ரெண்ட்.
God is bringing new opportunities. I see favor. God is bringing favor. கர்த்தர் உங்களுக்கு தயவை கொண்டு வருகிறார். Thank you, Jesus. வேதத்தில் யோசேப்பை பார்க்கிறோம். Joseph gave his 100% in every situation. யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய 100% கொடுத்தான். ஏற்ற வேளையில் பார்வோனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். You have been sincere, my friend. And God is bringing the right opportunity where you will have favor and you will be lifted up. உங்களுக்கு தயவு உண்டாகும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்கள் உண்மையாக இருந்தது வீண் போவது இல்லை. தேவனை விசுவாசித்து உண்மையாக இருந்தீர்கள், அது வீண் போவது இல்லை. God will lift you up to great heights. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். பற்றாக்குறையும் தரித்திரமும் நீங்கி போகட்டும். மார்போடு அணைத்து கொள்ளும், மார்போடு அணைத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் சுவாமி, தேங்க்யூ ஜீசஸ். படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பள்ளி கல்லூரி அது மட்டும் இல்லை, ப்ரமோஷனுக்கு என்று எக்ஸாமினேஷன்ஸ்க்காய் படித்து கொண்டிருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். நாங்கள் எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இது எட்டாத ஒரு கனியாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறேன். மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும். இனி இவர்கள் ஆண்டவரே லகுவாய் லகுவாய் எக்ஸலன்ட் மார்க்ஸோடு எல்லாவற்றையும் கிளியர் பண்ணட்டும். ஆசீர்வதிங்க, ஞானம் உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் உயர்த்தும். உம்முடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க் யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஸ்பெஷலி ஐ சி பீப்புள் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்படுகிற ஒரு சிலரை நான் பார்க்குறேன். இட்ஸ் இன் யோர் ஆர்கனைசேஷன். உங்கள் கம்பெனியில் மேலே வருவதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுகிறார். காட் இஸ் கிவிங் யூ தட். ரிஜாய்ஸ், சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளெஸ் யூ.